தற்போதைய அண்மை செய்தி, அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்படுவார் என்று கே.பி.முனுசாமி அறிவித்திருக்கிறார். அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தற்பொழுது பரபரப்பான இந்த நிலையில் இன்று அதிமுக பொதுக்குழுவானது கூடி நடைபெற்று வருகிறது. 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலவரத்தில் கட்சியிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்படுவார் என்று கே.பி.முனுசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது வானகரத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஸ்ரீவார மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு சகல அதிகாரமும் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் வரவு செலவு கணக்குகளையும் அவரே பார்த்துக் கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில தற்பொழுதான ஒரு அண்மை செய்தி, அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்படுவார், கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்று கே.பி.முனுசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒருபுறம் ராயப்பேட்டையில் கலவரம் பூண்டிருக்கிறது. 13 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபுறம் இந்த செயற்குழு பொதுக்குழுவான கூட்டம் கூடி நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தற்பொழுது ஒரு அண்மை செய்தியாக கட்சியிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்படுவார் என்று செய்தி வழியாக இருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று ஓபிஎஸ் நீக்கப்படுவார் என்றும் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்படுவார் என்று கே.பி.முனுசாமி தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ்ஐ அதிமுகவிலிருந்தும் நீக்கும் தீர்மானத்தை இபிஎஸ் முன்மொழிவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்படுவார் என்று கே.பி.முனுசாமி தெரிவித்திருக்கிறார். இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய தினம் அந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் கட்சியிலிருந்து முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறவர் ஓபிஎஸ் என்ற முறையில் தற்பொழுது இந்த நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்று கே.பி.முனுசாமி தெரிவித்துள்ளார். ஒரு சினிமா என்று சொன்னால் அதுல முடிவு கிளைமாக்ஸ் வரும். அதை கிளைமாக்ஸ் எதிர்பார்த்துதான் எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். நாம் எதிர்பார்த்திருக்கிற கிளைமாக்ஸ் பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கப்படுமா இல்லையா, மாண்புமிகு எடப்பாடியார் அறிவிக்கப்படுகிறார் இல்லையா, ஒத்த கேள்விக்குத்தான் இங்கே பதில் வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம். அது முடிந்து விட்டது. நம்முடைய அத்தனை பேருடைய அன்போடு பாசத்தோடு ஒற்றை தலைவராக நிரந்தர பொதுச்செயலாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு இடைக்கால பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நம்ம கதாநாயகன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அழகாக நம்முடைய அத்தனை பேருடைய அன்பை பெற்று இங்கு வைத்திருக்கிறார்கள். அருமை தோழர்களே, மாண்புமிகு திரு நத்த விஸ்வநாதன் அவர்கள், மாண்புமிகு நம்முடைய தங்கமணி அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது அவருடைய ஆவேசமான பேச்சுகளிலே சொன்னார்கள், தோழர்களே ஒரு அருமையான சூழ்நிலை. நான் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம், திரு நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம். ஆனால் ஒரு பெரிய ஒற்றுமை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது, அண்ணன் இந்திரா காந்தி அம்மார் பிரதமராக இருந்த பொழுது, காமராஜர் உயிரோடு இருந்த பொழுது இடைத்தேர்தலை தன்னந்தனியாக திண்டுக்கல்லிலே சந்தித்தார்கள். அன்றைக்கு சின்னங்கள் அறிவிக்கப்படவில்லை, பிறகுதான் இரட்டிலை சின்னம் அறிவிக்கப்பட்டது. அந்த சூழலில் எம்ஜிஆர் அவர்கள் வேனிலை ஏறி அண்மை செய்தி, தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் ஓபிஎஸ் வாகனத்தில் ஏற்றப்படுகிறது. அதிமுக தலைமையகத்திலிருந்து ஆவணங்கள் பண்டல் பண்டலாக ஓபிஎஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டு வருகிறது. ஓபிஎஸ் வந்த பிரச்சார வாகனத்தில் தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரவு செலவு கணக்குகள் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் தலைமை செயலகத்திலிருந்து ஓபிஎஸ் அது பிரச்சார வாகனத்தில் ஏற்றப்பட்டு வருகிறது. 3 முறை முதலமைச்சர்
என்று சொல்லுகிற ஓபிஎஸ் அவர்களை நான் கேட்கிறேன், நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா? என்ன முதலமைச்சர், கலெக்டர் லீவ்ல போனா டிஆர்ஓ இன்சார்ஜ் கலெக்டர் இருப்பார், அந்த கலெக்டர் அந்த டிஆர்ஓ நான் தான் கலெக்டர் நான் தான் கலெக்டர் சொன்னா எவ்வளவு கேவலமோ. அதே போல ஒரு சூழ்நிலையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டெம்பரரியாக வழக்கின் காரணமாக முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த நடந்து முடிந்த தேர்தலிலே தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கு இரட்டிலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று நாங்கள் எல்லாம் கேட்டபொழுது 75 சட்டமன்ற தொகுதியிலே எம்எல்ஏக்களை கொடுத்த உன்னதமான தமிழ்நாடு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் அடுத்தபடியாக மரியாதை பெற்று மக்களுடைய அன்பை பெற்றவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் சொல்லி நாமெல்லாம் ஓட்டு கேட்டோம். அம்மா அவர்கள் இருந்தபொழுது 61 எம்எல்ஏக்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் தனிப்பட்ட எடப்பாடியார் அவர்களுக்கு கூட்டணியை சேர்த்து 75 எம்எல்ஏ என்று சொன்னால் உள்ளபடியே பாராட்ட வேண்டாமா? அதுதான் உண்மையை நடந்திருக்கிறது. சத்தர்மத்தில் வாழ்வதனை சூது கவுன்னு எம்ஜிஆர் சொன்னது பல காலத்து கதையை இன்றைக்கு ஓபிஎஸ் அணியர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தர்மம் வெல்லும் என்று சொல்லிருக்கள், தர்மம் நிச்சயமாக வெல்லும். எடப்பாடியார் இடைக்கால பொதுச்செயலர் ஆனதற்கு பிறகு அதிமுக கழகத்தில் தர்மம் வென்றுவிட்டது என்பதுதான் நம் அத்தனை பேருடைய செயல்கள். தோழர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பொதுக்குழுவிற்கு அழைப்பு கொடுத்தவர், இதற்கு முன்பு நடந்த பொதுக்குழுக்கு அழைப்பு கொடுத்தவர்கள் யார்? ஒருங்கிணைப்பாக இருந்த ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பான மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்கள், இரண்டு பேரும் கொடுத்த பொதுக்குழுவிற்கு முன்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமைக் கழகத்திலே கூட்டினார்கள். அதில் எல்லோரும் ஜனநாயக முறைப்படி கலந்து கொண்டோம், எல்லோரும் பேசினோம். அதில் நம்முடைய தோழர் மூர்த்தி அவர்கள் இருந்து இரட்டை தலைமை என்பது குழப்பமாக இருக்கிறது, ஒற்றை தலைமை இருந்தால் சிறப்பு என்று சொன்னார்கள். நியாயமான கருத்து என்று சொல்லி எல்லோரும் பேசினார்கள். ஆனால் அவரோடு இருந்த இரண்டு பேர் மட்டும் இது அஜெண்டாவில் இல்லாத தீர்மானம், இதை பற்றி பேசக்கூடாதுன்னு. யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த இரண்டு பேர் ஜேசிடி பிரபாகரன் மனோஜ் பாண்டி, ரெண்டு பேர் தான் எந்திரிச்சு சொல்றாங்க, வேற யாரும் பேசுவாங்கன்னா கிடையாது. 50 மாவட்ட செயலாளர்கள் எழுந்து பேசி ஒற்றை தலைமை தான் வேண்டும், ஒற்றை தலைமை தான் வேண்டும் என்று தெளிவாக சொன்னார்கள். அவர்களை அன்றைக்கு ஆரம்பித்த சூழ்நிலை அப்படியே வந்ததற்கு பிறகு வழக்கு மன்றத்திற்கு போனது யார், நீதிமன்றத்துக்கு போனது யார், அத்தனைக்கும் போனது திரு ஓபிஎஸ் அவர்கள். அங்கே நீதிமன்றத்திற்கு போய் இந்த கட்சியின் பொதுக்குழு நடத்தக்கூடாது என்று தடை கேட்கிறார்கள். உண்மையிலே ஆண்மையுள்ள கட்சியின் தலைவரா நீங்கள்? ஒரு கட்சி தலைவராக இருந்தால் தான் அழைத்த பொதுக்குழுவிற்கு வரக்கூடாது என்று கேட்டால் இவரெல்லாம் தலைவராக வைத்துக் கொண்டு நம்முடைய தலையெழுத்து இப்படி இருக்க வேண்டியிருக்கிறது? நீங்க தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு நீதிமன்றத்திலே இந்த ஒற்றை தலைமை இது பொதுக்குழு நடத்தக்கூடாது என்று கேட்டார்கள். இப்ப நடைபெறுகிற நம்முடைய திருமண மண்டபத்திற்கு, இங்க இருக்கிற திருமண மண்டப உரிமையாளருக்கு நான் ஒருங்கிணைப்பாளர் முறையிலே சொல்லுகிறேன், கூட்டம் நடத்தவில்லை, பொதுக்குழு நடத்தாது, எனவே உங்கள் அன்னைக்கு கூட்டம் பொதுக்குழு நடக்காது என்று சொல்லி தீர்மானம் ரத்து செய்து விடுங்கள் எங்களுடைய ஏற்கனவே கொடுத்த அந்த உரிமையை என்று சொல்லி இவருக்கு அனுப்புகிறார். இங்க இருக்கிற காவல்துறை ஆணையாளர்களுக்கு கொடுத்து கூட்டம் எங்களது பொதுக்குழு நடக்காது, எனவே ரத்து செய்கள் என்று சொல்லி ஒரு நோட்டீஸை கொடுக்கிறார் என்று சொன்னால் இவர்தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரா? நான் இன்றைக்கும் ஒருங்கிணைப்பாளர் நான் தான், என்னை நீக்கியது செல்லாது, 5 வருடம் எனக்கு சட்டம் இருக்குன்னு சொன்னீர்கள். சட்டத்தை பற்றி சொல்லி அவரிடம் இருக்கிற இதெல்லாம் பிடுங்குவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் நியாயத்தின் அடிப்படையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டிலே அருமையான தீர்ப்பை பெற்றார்கள். அவர்கள் போட்ட உத்தரவிற்கு 23 தீர்மானங்களுக்கு மேலே எந்த தீர்மானம் போடக்கூடாது என்று சொல்வதற்கு உரிய தடையை சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்திலே தடையப்பட்ட மாவீரன் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். அதுதான் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வாமல் தர்மம் மீண்டும் வென்றிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அன்றைய தினமே ஆணித்தரமாக இன்றைக்கு 11 தேதி
இந்த இடை பொதுக்குழு நடக்கும் என்று சொல்லி சட்டப்படி அறிவித்தார்கள். இன்று காலையில் டிக் 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 என்று சொல்லுகிற 9 மணி வந்து கொண்டே இருந்தது. எல்லோரும் நீங்க டிவி இது நம்முடைய செல்ல பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. பொதுக்குழு நடத்துவதற்கு தடை இல்லை, அது நடத்தலாம் என்று மாபெரும் ஒரு தீர்ப்பை நம்முடைய நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆக தர்மத்தின் தலைவர் நம்முடைய நீதிமன்றத்தின் தலைவை அத்தனையுமே இன்றைக்கு நம்முடைய எடப்பாடியார் பக்கம் இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் சரி, இங்கு நம்ம இருக்கிற உயர் நீதிமன்றமும் வழங்கியிருக்கிறது. ஆனால் அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை பார்த்து பேட்டி எடுத்து விடலாம், அவர்களிடம் செய்திகள் பெற்றுவிடலாம் என்று தலைகளே நின்று பார்த்தார்கள். ஒரு வார்த்தை கூட யாரை பற்றியும் எதை பற்றியும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்னும் வாய் திறக்கவில்லை. இப்பொழுது நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைக்கால பொதுச்செயலாளர் ஆனதற்கு பிறகுதான் அவர் பேச இருக்கிறார். ஆக எங்கே இருக்கிற நீதி? நாம இங்க 9 மணி எதிர்பார்த்து 9:30 எடப்பாடி ஐயா எப்போ வருவார் பாக்கிறோம். அவரு ஒரு பெரிய வேன்ல எம்ஜிஆர் மாதிரி ஏறி நம்முடைய தலைமை கழகத்தை பிடிப்பதற்கு அங்கே போய் அந்த தலைமை கழகத்தை பிடிக்கிறார் சொன்னால், உண்மையிலே நான் கேட்கிறேன், உண்மையான தமிழர் ரத்தம் இந்த கட்சியுடைய ரத்தம் உங்கள் உடம்பில் ஓடுகிறதா? யார் வீட்டு சொத்து? எம்ஜிஆர் சொத்து, புரட்சி தலைவர் அம்மா சொத்து. அவர் வைத்த அந்த சொத்தை நீங்கள் போய் அதை பிடிக்கிறேன் சொன்னால் இதை விட கேவலம் ஓபிஎஸ் வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்காது. அவர் 3 முறை முதலமைச்சர் சொல்லி தன்னைத்தானே பொழுது கொண்டிருக்கிறத தவிர இன்றைக்கு நடந்த அந்த சம்பவம் உலகத்திலே கேவலமான ஒன்று. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.